வணக்கம். வணக்கம் சொல்றோமா, நான் கூட சா அந்த மாதிரி பண்ண போலாம் நினைச்சேன். இன்னைக்கு காலையில வந்து இந்த பேட் மூட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, அதாவது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேட் மூட்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேட் மூட் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமே நீங்க தான். ஏன்னா காலையில வந்து பாத்தாங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. ஏன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் நேற்று ரொம்ப பேட் மூட்டா இருந்துச்சு அதனால தூங்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா பேட் மூட்னா தூங்கிங்களா சுரேஷ் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை தயார் பண்ணி திரைக்கதை போட்டு இப்பயே ஒரு மாதிரிதான் பேசுறாரு. அடுத்து நம்ம அறிவிப்பாளர் ஷாலு இருக்காங்க. ஷாலு சொல்லுங்க. ஷாலு உங்களுக்கு வந்து மூட் வந்து பேடா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல பால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணழகன் கணேசன் வந்து வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. கணேசன் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்க நடிக்க வேணாம். ஸோ பேட் மூடா இருக்கும்போது நீங்க செய்யற விஷயம் என்னது? தொல்லைங்களை அவாய்ட் பண்ணுவேன். முன்னுக்கு நம்ம கிளம்பிடுவோம் அடுத்த இடத்துக்கு. நீங்களும் உங்க கமெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. இது மத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்.